ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சில்லோட் மஞ்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, வீட்டில் வேறு போர் அடிச்சிச்சு. அப்போ நம்ம அண்ணன் செல்வன் நான் ஃபோன் பண்ணி இந்த போகிறாரில் அந்த ப்ளூ டிஷர்ட், அவர் ஃபோன் பண்ணி தம்பி வாடா நம்ம ஊரில் மீன் பிடிச்சிட்ருக்காங்க நம்ம பசங்கள்ட்ட வாய்க்கால் வாடா அப்படி பார்த்துட்டு வரும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி நம்மளுக்கும் நேரம் போகலையே, சரி என்னென்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸோ நான் அவனோட வந்தேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ட்ராக் பார்த்திங்கன்னா அத்தனை திருச்செந்தூர் ரயில்வே ட்ராக். இந்த ட்ராக்கில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம பரியனும் பெருமாள் அந்த படத்தில் ஓப்பனிங் சீனில் அந்த கருப்பி அந்த டாக் வந்து ஒரு ட்ரெயினில் அடிபடும், அந்த டாக் இந்த ட்ராக்கில் தான் அடிபடும். இந்த ஷூட்டிங் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமாக நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம், அதை எப்படி பிடிக்கிறாங்க என்ன மாதிரி பிடிக்கிறாங்க அதை சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். வெயில் வேறு அடிக்கி ரொம்ப க்ளைமேட்டு வெயில் அடித்தாலும் இந்த மாதிரி ஒரு டைம் பாஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியம். சிட்டி சைட்லலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி டைம் பாஸ் கிடைக்குமான்னு தெரில, சிட்டி சைட்லலாம் எல்லோரும் வீட்லேயே இருப்பீங்க. பட் வில்லேஜ் சைடில் இருக்கிற பசங்க வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்க தான், அவங்க போட்டில் ஜாலியாக ஏதாவது பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கிறோம் பாருங்கள், இதுதான் நம்ம ஊரோட வாய்க்கால். இங்கே தான் பசங்க அந்த மீனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள், அவன் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அது பேர் ஊத்தான்னு சொல்லுவாங்க. அது நம்ம பில்டிங் கட்டுற அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை வச்சு ஒரு சர்க்கிளாக இது பண்ணி வலை கட்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை பண்ணி அந்த கையில் வச்சுருக்குறாங்க. அதை பார்த்திங்கன்னா என் மாப்பிள்ளை முத்து ஒரு மீனை பிடிச்சிட்டாப்புல, ஒரு நல்ல ஒரு மீன் பிடிப்பான் அந்த பையன். இப்போ அடுத்து நம்ம தம்பி ஹரியும் பிடிச்சிருக்காப்புன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரௌன் டிஷர்ட் வந்து தம்பி ஹரி நல்ல ஒரு கபடி பிளேயர், அவர் இப்போ மீன் பிடிக்கிறதுல இறங்கியிருக்காப்புல. லாக்டவுன் டைம்னால எங்கேயும் கபடி மேட்ச் இல்லைன்னே பாருங்கள், எல்லோரும் நிற்கிறாங்க. நம்ம முத்துப்பாண்டி சித்தப்பா நிற்கிறாரு, மீனை பிடிச்சிட்டாரா பிடிச்சிருப்பார் நினைக்கிறேன். பாருங்கள் கீழே இருந்து பாருங்கள் இந்த வியூஸை பாருங்கள், எப்படி நிற்கிறாங்கன்னு பசங்க பாருங்கள் எப்படி நிற்கிறாங்கன்னு. வரிசையாக நிற்கிறாங்க நம்ம அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, சித்தப்பா மாதிரி, எல்லாருமே நம்ம உறவுக்காரங்கள் தான். தண்ணியை பாருங்கள், இந்த தண்ணியில் வர்ற மீன்களை பிடிக்க தான் நம்ம பசங்க ரெடியாக நிற்கிறாங்க. வேட்டையாடவே வெறியோடு நிற்கிறான் அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க. யாரா நீங்கள், எப்படா நீங்கள் எங்கள் ஊரை தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நிற்கிறாங்க. ஒரு பையன் மிஸ் ஆக முடியாது. தம்பி பிடிச்சிட்டாப்லையா? இல்லை, பிடிக்கவில்லை, நம்ம தம்பி ஹரி விட்டுட்டாரு. பாருங்கள் தண்ணியை பாருங்கள். நம்ம அண்ணன் வணக்கண்ணா துரணன், வாங்க வாங்க, நிற்கிறாங்க ரெடியாக இருக்கிறாங்க. யாரா வருவீங்க பிடிக்கலான்னு? இந்த மாப்பிள்ள முத்து இல்லை, மீன் வரலன்னு நினைக்கிறேன். அந்த கண் பார்த்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், அந்த மீன் எங் வர்ற கண், எல்லார் கண்ணும் தரையே தான் பார்த்துட்ருக்கேன். தண்ணியில் ஒரு மீன் தெரிஞ்சிட்டா போதும் அவங்களோட ஆக்ஷனாக பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு. ஏன்னா சின்ன கேப்பு கிடச்சாலும் அந்த மீன் தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த இப்படி போயிடும், அப்படி போயிடும், அப்படியே அதுக்கு ஆயுஷ்காலம் கெட்டியாயிரும், அது பாட்டில் போயிடும். ஆனால் அதுக்கு ஆயுஷ்காலம் கெட்டியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சித்தப்பா பிடிச்சிட்டாரா வாங்க பார்க்கலாம். இல்லைன்னு நினைக்கேன், பிடிக்கல, பிடிக்கலன்னு நினைக்கிறேன் தான் வந்துட்டார். தம்பி பாலா மாப்பிள்ள கண்ணன் வாங்க, கை கட்டுறாங்க, மீன் வருதா பாருங்கள். இப்படி தண்ணி இவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். தம்பி புடுறா, பிடிச்சிட்டான்னு நினைக்கேன். இல்லையா, போயிடுச்சு நினைக்கேன், மிஸ் ஆயிடுச்சு நினைக்கேன். தம்பியோட பார்வையில் தெரிஞ்சிச்சு அது மிஸ் ஆகிட்டு, அதுக்கு ஐஸ் கெட்டி. நம்மளோட ஆடியன்ஸ் மேலே இருக்கிறாங்க. மாமா சித்துப்பா போங்க, பிடிச்சிட்டாரு நினைக்கிறேன். ஓ நோ, பிடிச்சிட்டாரு. என்னது இன்னொரு மீனா? ஓ நோ, எல்லாருமே சரி பிடிப்பாங்க, ஒரு மீன் தான் மாட்டுவோம், இவருக்கு இன்னொரு மீன் மாட்டிருக்குன்னு நினைக்கேன். கையை விட்டு பார்க்குறாரு, மாட்டிட்டுனா அதை பிடிச்சி எடுத்துருவாரு பார்க்கலாம். மாட்டிருக்கு பாருங்கள், அந்த மீனை பாருங்கள், இப்போ கையில் தூக்குவாங்க பாருங்கள். எடுங்க 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 பாருங்கள், மாட்ட மாட்டுக்க, மாட்டிட்டான். எப்படி பிடிச்சாங்க பாருங்கள், பாருங்கள், போடுங்க உள்ளே போடுங்க, அவ்வளோதான். என்ன இன்னொரு தடவை கையை விடுறாங்க, இருக்கான்னு பார்க்காங்க, மீன் இருக்கான்னு பார்க்குறாங்க. இவங்க தடவரத்தை பார்த்தா உள்ளே இன்னொரு மீன் இருக்குன்னு நினைக்கேன். இருக்குது, ஒன்றும் ஒரே வேட்டையில் மூணு மீன் பாருங்கள், ரொம்ப ஒரு அசுர வேட்டைன்னு தான் சொல்லணும். இதை அடுத்த மீன் வேட்டைக்காண்டி நின்றுட்டுருக்காங்க. வாங்கடா அடி வாங்க, சண்டைக்கு வாங்கடா யாராவது. அண்ணன் ஃபோன் பேசிகிட்டு இருக்காப்புல. இதுவும் ஒரு விதமான நல்ல ஒரு ஃபீல் தான். நம்ம எசுக்கு என்ன பிடிக்கல, பிடிச்சிட்டாரு.
நம்மளெல்லாம் கொண்டு விட்டால் கண்டிப்பாக நம்ம பிடிக்க மாட்டோம், நம்மளுக்கு அந்த நம்ம போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த மீன் போயிடும். அதனால தான் அதில் பிடிக்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் நின்று பிடிப்பாங்க, சும்மா டைம் பாஸ் பண்ணுறவங்க வேறு யாரும் நாங்கள் சும்மா பிடிப்போம்னு சொல்லி பிடிக்க மாட்டாங்க. பாருங்கள் அந்த ஊத்தாவை பாருங்கள், நல்லா பார்த்துட்டிங்களா, அந்த வலை கட்டியிருக்காங்க, தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு சுற்றி வலை கட்டியிருப்பாங்க, கை பிடிக்கிட்டு கரெக்டாக கயிறு கட்டியிருப்பாங்க, கையாக இருக்கக்கூடாதுன்னு. எசைக்கு அந்த போஸை பாருங்கள், அவர் நிற்கிற ஸ்டைலே பாருங்கள், பார்த்தாலே தெரிஞ்சு ஒரு மீன்பிடி வேட்டையர்னு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்கள் அந்த வலையை பாருங்கள், எவ்வளோ பெரிய வலை பாருங்கள். நம்ம பசங்களை விட்டால் சாயங்காலம் வரைக்குமே இதில் நின்று மீனை ஃபுல்லாக பிடிச்சி இந்த வலையை ஃபுல்லாக நிறச்சிடுவாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ நேரம் நிற்க மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு சும்மா டைம் பாஸுக்கு தான் வந்தோம். அந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த வலையில் இந்த வலையில் என்னென்னா, அந்த வலையில் மீனை போட்டு அதை தண்ணியில் கெட்டி போட்டுருவாங்க, அந்த மீனே வந்து உயிரோடு இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி சாக்கில் போட்டு வச்சா கண்டிப்பாக அது செத்துடும், அதனால் அதை இந்த மாதிரி வலையில் போட்டு கெட்டி வச்சு ஒரு ஓரமாக வச்சுருவாங்க, வரவங்களுக்கு உயிரோடு கொடுக்கணும்ல. ஸோ அதனால் பாருங்கள் சார், இந்த பாருங்கள் மீன் போடுறத பாருங்கள், அது தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணது, பட் அதை சுற்றி வலை இருக்கிறதுனால அதில் தப்பிக்க முடியலை. துள்ளி துள்ளி பார்க்குறாங்க, பட்டு பசங்களால் முடியலை, சோர்வு அடைஞ்சு கடைசியில் சரணடைஞ்சு ஒரு ஓரமாக படுத்துருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்பவே கம்மி. இப்போ நான் இந்த டைமில் வந்திருக்கேன், இது ஒரு கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்தோம்னா இன்னும் எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சுருப்பாங்கன்னு தெரில. பாருங்கள் அது பிடிச்சிட்டாங்க, இப்போ பிடிச்சதை கெட்டி உள்ளே போட்டிருக்காங்க, அது தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கெட்டு கட்டி ஒரு ஓரமாக கொண்டு கெட்டி போட்டுருவாங்க பாருங்கள். எவ்வளோ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், வாவ். பாருங்கள் இந்த மீனை கொண்டு போய் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இதில் நிற்கிற முக்காவசி ஒரு வீட்டில் கண்டிப்பாக மீன் குழம்பு தான். லாக்டவுன் டைமில் கறி மீன்கள் கடைகள் வந்து அவ்வளோவா திறக்கப்படலை, ஆனால் கிராமத்து பசங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ரெடியாக இருக்கிறாங்க, அடுத்து மீன் மாட்டுதான்னு பார்க்குறாங்க. தம்பி பாலா கண்ணன் அவங்க கையில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, அதை தப்பிச்சு அதில் போக முடியாது. இப்போ தூக்கி கொண்டு போகிறாரு, அதை என்ன செய்யப்படுறாருன்னு பார்க்கலாம். அது ஒரு ஓரமாக கெட்டி போடுவாருன்னு நினைக்கிறேன், அது தண்ணியில் அப்படி உயிரோடு இருக்கிறதுக்காண்டி ஒரு ஓரமாக வச்சு கெட்டி போட்டுருவாங்க. அடுத்து அவங்க பிடிக்கிற மீனை கொண்டு அதில் மொத்தமாக போட்டு வச்சுப்பாங்க. ஏதோ நம்ம எசையை நான் தூக்கி காட்டுறாரு பாருங்கள். ஓ ஆ ப்ரோ, உள்ளே போட்டுருங்க, தண்ணியில் போட்டுருங்க ப்ரோ பாருங்கள். இது அது பாட்டு கிடக்கும். ஸோ வாங்க மேலே போகலாம் பாருங்கள், மேலே பாருங்கள். நம்ம ஆடியன்ஸ் அப்போதே பார்க்கும்போது கம்மியாக இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க, டைம் பாஸ் ஆகணும்ல, அதனால் பசங்கள் எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க, வந்து இருக்கிறாங்க. மேலேருந்து பார்க்கும்போது அந்த மீன் போகிறது வந்து நல்லாவே தெரியும் பார்த்துக்காங்க, மேலேருந்தே பசங்க சொல்லுவாங்க அந்தா போதும் இந்தா போதும்னு சொல்லிட்டு, அதுக்கேற்றாப்புல நம்ம பசங்க ஃபாஸ்ட்டாக பிடிச்சிருவாங்க. அண்ணன் பிரபானன் வாங்கணன் வாங்க சுசுக்கி அண்ணன், மேலேருந்து கேட்குறாங்க மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேடா மீன் தாரான்னு சொல்லிட்டு கீழேருந்து நம்ம அண்ணன் சொல்கிறாப்புல. அண்ணன் ஆர்டர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார், அவருக்கு வேறு வேலை இருக்கும். ஆன்லைன் புக்கிங்லாம் உண்டு, கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பாருங்க ரெடியாக இருக்கிறாங்க, அடுத்து எதுவும் மீன் வருதானே. இப்போ யாரோ மீன் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அண்ணன் எசைக்கு அண்ணன் வந்து மீனை எடுக்கிறாப்புல, யாரோ மீன் மேலேருந்து கேட்டிருக்கிறாங்க, அந்த அங்கப்புறம் வந்து நிற்கிறாங்க மீன் கேட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, இந்த மாதிரி நம்ம பசங்க மீன் பிடிக்கிறாங்க தெரிஞ்சாலே, ஏன்னா கம்மியான காசுக்கு நிறைய மீன் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். ஸோ வெளியே நம்ம கம்மியாக காசு கொடுத்து, இந்த டைமில் மேக்ஸிமம் எங்கேயாவது மீன் கிடைக்கிறதே கஷ்டம்தான், ஆனால் இங்கே நல்லா கிடைக்கும் மீன் பாருங்கள். எப்படி பிடிக்கிறாங்க பாருங்கள், அந்த மீன் பிடிக்கிற விதத்தை பாருங்கள், நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக பிடிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களா ஈஸியாக தப்பிச்சு போயிடும். அவங்க பிடிக்கிற விதத்தை பாருங்கள், கரெக்டாக அந்த கண்ணுக்கிட்ட கையை அந்த விரலை வச்சு அமுக்கி தூக்குவாங்க, அப்போ தான் அதால் தப்பிக்க முடியாதுன்னு. இப்போ மீனை எடுத்துட்டாங்க, எடுத்து உள்ளே போட்டுட்டு திரும்ப கெட்டி வைக்கிறாங்க. அவன் பசங்களாம் அடுத்து ரெடியாக இருக்கிறாங்க மீனை பிடிக்கிறதுக்கு. இப்போ அடுத்து வேறு யாரோ மீன் கேட்டிருக்காங்க, நம்ம அண்ணன் முத்தான மீனை எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்கள். இப்போ வர்ற வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே சரி, எந்த மீன் கேட்டாலும் எவ்வளோ மீன் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சி தரோம்னு சொல்லி அவங்க கேட்குற மீன் அவங்களும் பிடிச்சி கொடுப்பாங்க. ஓடுற தண்ணியில் மீன் பிடிக்கிறதுனா நம்ம பசங்க தான்ப்பா,
வேற லெவல் பாருங்க. நிற்கிறாங்க மேலே நண்பர்கள் நிற்கிறாங்க. அந்த நண்பன் பாலா கதிர். இந்த வியூ பாருங்க, வாவ் சூப்பர். ஸ்லோ மோஷன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கு. ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த லாக்டவுனில் இந்த மாதிரி நிறைய அட்ராசிட்டிஸ் நிறையவே இருக்குது இந்த வில்லேஜ் பசங்கிட்ட உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.